வணக்கம். நான் தான் சதீஷ் தேவராஜ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த கண்ணப்பர் ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். இந்த படத்தை வந்து நாங்கள் ஜனவரி மாதம் சென்னையில் ஆர்கேவி அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து டிவிடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அந்த டிவிடியை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டிவிடியை வந்து மொத்தமே வந்து 108 காப்பி தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு லிமிட்டெட் எடிஷன் டிவிடி இது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த படத்தை வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானும் இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிடியில் ஸ்பெஷலாக ஒரு சாங் இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணியிருக்காரு திரு கே அவர்கள். அந்த சாங்கோட லிரிக் வீடியோ இந்த டிவிடியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த படத்தை நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மேக்கிங் வீடியோ, அதுவும் இந்த டிவிடியில் ஃபீச்சர் ஆகுது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு. கண்ணப்பர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவரை பற்றி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கொடுத்தது, அதை விதைச்சது என்னுடைய குருநாதர். அது மட்டும் இல்லை, இந்த படம் முழுமை பெற்று இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற காஸ்டிங்கும் சரி, இல்லை நாங்கள் எடுத்திருக்க லொக்கேஷனுமே சரி, எதுவுமே நாங்கள் தேடி போகல, அதுவாக எங்களை தேடி வந்தது. இந்த படத்தை எடுக்கணும் அப்படின் போதே நான் போயிட்டு ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் பார்த்தேன். மதுரை ஹைவேயில் வந்து கைகாட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கவுட்டிங் பண்ணோம். பட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ வந்து தாமாகவே வந்து இந்த மாதிரி புளியஞ்சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற லொக்கேஷன் இருக்கணும் அப்படின்னு தாமாகவே அவங்களே வந்து சொன்னாங்க. நானும் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் சில பேரும் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பே போயிட்டு அந்த புளியஞ்சோலை எப்படி இருக்கும், எங்கே என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை. திடீர்னு யாரோ வந்து இந்த மாதிரி புளியஞ்சோலைன்னு ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் அதை போய் பாருங்கள், இந்த கதைக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, யாரோ இல்லை எங்கள் டீமில் பார்த்திபன் ஒருத்தர், அவர் தான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து போய் பார்த்தோம் ஒரு சாட்டர்டே கிளம்பி போய்ட்டு. ஸோ அங்கே போகும்போதே ஒரு நல்ல ஃபீல் இருந்தது, சரி கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம தேடல் லொக்கேஷன் இங்கே கிடைக்கும், கைகாட்டி மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரியே அங்கே போன இடத்துல நான் எப்படி இமேஜின் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி ஒரு ஆறு, நான் எங்கே வந்து கண்ணப்பரோட ஓப்பனிங் ஷாட் வைக்கணும்னு நினச்சிருந்தேனோ அதே மாதிரி ஒரு மரம், எங்கே வந்து அந்த லைட்டு தெரியணும்னு நினச்சேனோ அதே மாதிரி ஒரு மலை, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் அந்த இடத்துக்கு போன உடனேவே எனக்கு கம்ப்ளீட் அந்த மூவியோட சீக்வன்ஸுமே எனக்கு அப்படியே என்னோடய மைண்டில் ஓடிடுச்சு. சரி எடுத்தால் இந்த ஷாட்டு இந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு நானே வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பெர்மிஷன் வந்து அவசியம் வேணும். ஸோ அடுத்த வாரம் வந்து ஷூட்டிங் அப்படின்றது டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டேருந்து எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஷூட்டிங் டேட்டும் வந்துருச்சு, எல்லாம் காஸ்ட் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க திருச்சியில், நம்ம அன்றைக்கி ஷூட்டிங் போயே ஆகணும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, நமக்கு இன்னும் பெர்மிஷனும் கிடைக்கல, சரி நம்ம பரவாயில்ல நம்ம போயிடுவோம், நமக்கு எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது இறைவன் மேலே, அவர் எப்படியாவது செய்து கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரியே அங்கே போயிட்டோம், எல்லோரும் பெர்மிஷன் கிடைக்கல யாருக்கும், அங்கே போயிட்டோம். போயிட்டு கீழே ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதை எடுத்து முடிக்கும்போதே ஒரு மத்தியானம் ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக எடுத்து முடிக்கிறோம், அப்போ டக்குன்னு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உள்ளே போய் ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த ஆனந்தத்தை எப்படி என்ன எனக்கு இப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த பார்த்த அற்புதமான ஷார்ட்ஸு அந்த விஷுவல்ஸ்லாம் எங்களால் காட்ட முடிஞ்சது. சப்போஸ் அங்கே பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது தான் எடுத்துருக்கணும். அந்த ஆறு எப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு காட்டாறு தான். அது வந்து திடீர்னு வந்து ஒரு 2 அடியில் ஓடிட்டுருக்கோம், டப்புன்னு ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 1 அடி கூடிடும். அது எப்போ அந்த தண்ணி வந்து ஏறும் இறங்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. அது
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட பேக் சைடு. ஸோ எப்போ கொல்லிமலையிலலாம் மழை பெய்யுதோ அப்போ இங்கே வந்து தண்ணி ஏறிக்கும், திடீர்னு அதுவாக இறங்கிக்கும். நாங்கள் போய் ஷூட்டிங் எடுக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்து ஒரு எப்படியும் ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் வந்து உள்ளே ட்ரெக் பண்ணி உள்ளே போனோம் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஷார்ட்லாம் எடுக்கும்போது நாங்கள் வந்து கிரேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அந்த கிரேன்ஸ் வந்து ஒரு ஒரு கவுண்டர் வெயிட்டுமே 25 kg, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த மலையெல்லாம் ஏறி இறங்கி அங்கே போனோம். அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக அந்த இருந்தது எங்களுடைய டீம், ஒரு 40 பேர் கொண்ட குழு. அவங்க இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பாசிபிள் இல்லை. ஏன்னா அவங்க தான் இந்த கிரேன் முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி ஆற்றை கடந்து கொண்டு வந்து அங்கே வச்சு அதை செட் பண்ணி ரொம்ப அற்புதமாக செய்து கொடுத்தாங்க. நானன் காடன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குரிய ஒரு ஒரு மெட்டஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானன் வந்து கண்ணப்பர் செஞ்ச புண்ணியம், காடன் வந்து கண்ணப்பர் செஞ்ச பாவம். ஸோ இந்த புண்ணியமும் பாவமும் அவர் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இந்த ஜேர்னியில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவர் கூடவே இருப்பாங்க. ஒரு பீரியடில் வந்து கண்ணப்பர் மட்டும் என்ன பண்ணுவார், இறைவனை நோக்கி ஒரு பயணத்தை வந்து தொடருவார். அந்த ஜேர்னி போகும்போது காடன் ஸ்டாப் ஆகிடும் அப்படி பாதியிலேயே, நானனும் ஸ்டாப் ஆகிடும் அப்படி. ஸோ இதில் இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆத்மா இறைவனை நோக்கி போகும்போது நம்ம புண்ணியங்களும் கழியணும், அதே சமயத்தில் பாவங்களும் கழியணும் அப்படின்றது. இது ரெண்டையும் விட்டால் தான் நம்ம வந்து இறைவனை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மெட்டஃபரு. ஸோ அதனால் கண்ணப்பர் அவர் தான் இந்த ஆத்மா, அவர் வந்து இறைவன் ஜோதியை நோக்கி போகும்போது நானனும் காடனும் ஸ்டாப் ஆகிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த இதில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கண்ணப்பர் கூட ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ 4 கேரக்டரில் 3 முக்கியமான கேரக்டர் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம குடுமித்தேவர். அவர் வந்து அவர் இல்லைன்னா இந்த கதையே கிடையாது. அவரை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் ஸ்டோரியுமே. நம்ம குடுமித்தேவருக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு லிங்கம் வேணும் அப்படின்னும்போது நிறைய இடத்துல நாங்கள் போயிட்டு ரெண்டலுக்கெலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினோம். பட் எதுவுமே எங்களோட மன திருப்திக்கு அமையவே இல்லை. அதனால் என்ன பண்ணோம், சரி நம்மளே வந்து ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு நம்ம குடுமித்தேவரை வந்து செய்திருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நம்ம ஒரு ஸ்தபதியை அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து அந்த குடுமித்தேவர் லிங்கத்தை வந்து செய்தாங்க. ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் அமைஞ்சது அப்படின்றது அது ஒரு கொடுப்பனை, அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 3 நாட்கள் புளியஞ்சோலையில் எங்களோட ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4வது நாள் நாங்கள் வந்து அந்த சின்ன பசங்க ப்ளஸ் அந்த தாத்தா அந்த சீன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கைகாட்டி பக்கம் வந்தோம். அந்த அனுபவமும் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஸோ மொத்த ஷூட்டிங்கே வந்து 4 டேஸ் தான் எடுத்தோம். புளியஞ்சோலையில் நாங்கள் வந்து ஷூட் பண்ண 3 நாளுமே வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கேயே வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நாங்களே உங்களுக்கு சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஆனால் 3வது நாள் அந்த ஊர்லேயே வந்து எங்களுக்கு அந்த மண்ணோட சுவை கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எல்லோரும் ஒரு சின்ன மோட்டர் ரூமில் உட்காந்து ஃபேனு அதெல்லாம் எதுவுமே இல்லை, கையில் விசிறி எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களே இலையெல்லாம் போட்டு அங்கே சமைச்ச சாப்பாடு எல்லோரும் சந்தோஷமாக வந்து பரிமாறி சாப்பிட்டோம். அதுவுமே ஒரு ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது எங்களுக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஆனால் 1 மாதம் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது இதில் பண்ணுறதுக்கு, எடிட்டிங் ஆகட்டும், ரீரெக்கார்டிங் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக வரத்துக்கு
ஆல்மோஸ்ட் 40 டேஸ் கிட்ட ஆச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ அதில் முக்கால்வாசி விஷயங்கள் எடிட்டிங்கு அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து நான் தான் பண்ணேன். அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய ஒய்ஃப் திரு கிறிஸ்பு அவர்கள். ஸோ அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடம் என்னால் முழுக்க முழுக்க இந்த படத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 40 டேஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு வந்து காஸ்டியூம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் வந்து நம்ம சரியாக பண்ணலைனாலும் அது ரொம்ப காமெடி ஆகிடும். ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக எப்படி வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி செய்து கொடுத்தது வந்து என்னுடைய சிஸ்டர் ஷர்லி அவர்கள். இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து ப்ரொமோஷன் அப்படின்னு வரும்போது ஃபேஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆனால் எல்லார் பேஜ் மாதிரியும் இதுவும் ஒரு நார்மல் பேஜாக இருந்துடக்கூடாது, இது இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கேரக்டர் போஸ்டர்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்கு வந்து இந்த படத்தில் டிஓபி பண்ண திரு நவீன் அவர்கள், ராய் நவீன், அவரோட ஃப்ரெண்டை வந்து கேட்டோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தார். ஒரு கிளாசிக் லுக்கோட ஒரு பீரியட் லுக்கோட அந்த கண்ணப்பருக்கு வந்து போஸ்டர்ஸ் மற்றும் அந்த கண்ணப்பருடைய அந்த டைட்டில் அதை உருவாக்கி கொடுத்தாரு. ராய் நவீன் அவர்கள் இந்த படத்தோட டிஓபி. என்னை விட அதிகமாக உழைச்சது இந்த படத்தில் அவர் தான். ஏன்னா அந்த காஸ்டிங் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து, சென்னையில் வந்து அந்த ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமாக எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். அவர் எல்லா வேலையும் எடுத்து பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணார். கண்ணப்பருடைய கதாபாத்திரம் பண்ணதே திரு ராஜா அவர்கள். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல அவருக்கு, இப்படி தான் இருக்கணும், இந்த சீன் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு சும்மா ஒரு ஜிஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஆனால் அதை கரெக்டாக கிராஸ் பண்ணி அதை ரொம்ப பிரமாதமாக ஸ்க்ரீனில் வந்து அவர் நடித்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் 4 முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி, ஆனால் அவங்களோட சேர்த்து 5வதாக ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நான் சொல்ல விட்டுட்டேன். அதுதான் சிவகோச்சாரியாரோட கேரக்டரு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப டெடிக்கேஷன் வேணும், ஏன்னா வந்து மொட்டையாக இருக்கணும், பின்னாடி ஒரு குடியும் வச்சு. ஸோ அது பண்ணுறதுக்கு யார் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா எடுத்தோடனே டிசைட் பண்ணது திரு ஜெரி அவர்கள். ஏன்னா அவர்கிட்ட அந்த டெடிக்கேஷன் இருக்குது, அது எனக்கு தெரியும். அவர் சொன்னால் செய்வார் அப்படிங்கிறதையும் தெரியும். நான் சொன்ன மாதிரியே இந்த கேரக்டர் மொட்டை போடணும், இவனுக்கு குடுமி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே போயிட்டு அவர் அதே மாதிரி க்ளீன் ஷேவன் பின்னாடி ஒரு குடுமையோடு வந்தார். அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் திரு ஜெரி அவர்கள். மிக முக்கியமாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக இருந்தது வந்து எங்கள் ப்ரொடியூசர் ஏஞ்சலா ஸ்டூடியோஸோட டைரக்டர் திரு எஸ் தேவராஜ் சார் அவர்கள். அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் போகும்போதும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரூவை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொன்னப்பையும் சரி, நல்லா பண்ணுங்கள், நமக்கு வந்து அவுட் நல்லா வரணும், அதுதான் முக்கியம், நீங்கள் வந்து ரொம்ப இதை பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்கன்னு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்து கொடுத்து இந்த படத்தை வந்து ஒரு முழுமை பெற வச்சது எங்களுடைய ப்ரொடியூசர் திரு எஸ் தேவராஜ் சார் அவர்கள். கண்ணப்பர் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை எனக்குள்ளே விதைச்சது என்னுடைய குருநாதர் தான். அது மட்டும் இல்லை, நான் முன்னது சொன்னது போலயே வந்து இந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர்ஸும் சரி, லொக்கேஷனும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி, எதுவுமே நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி தேடி போல அதுவாக எங்களை தேடி வந்தது. ஸோ அதுக்கும் முக்கியமான காரணம் அவர் தான். ப்ளஸ் நாங்கள் இந்த 3 ஷூட் பண்ணதும் சரி, அந்த புளியஞ்சோலை லொக்கேஷனில் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சதும் சரி, இந்த படம் இவ்வளோ அற்புதமாக ஒரு ஃபைனல் அவுட்டு வந்திருக்கிறதுக்கு முழு காரணம் கர்த்தா எல்லாமே என்னுடைய குருநாதர் தான். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நன்றிகளையும்
இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் எடுத்தது எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும், நான் உட்பட இங்கே எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ஒரு அனுபவமாக இருந்ததோ அதே மாதிரி பார்க்குற உங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நாங்கள் எடுக்க இருக்கோம், அதுக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ எங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஆதரவை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.